Example 1.38. Determine the values of lambda for which the following systems of equations as a non-trivial. The number of unknowns 3. System is consistent and this is a non-trivial solution. Therefore, in rank equal or number of unknowns are kammiya irukum. Determinant is 0. So, we will dit mattum eduklam. 3 lambda minus 8, 3, 3, 3, 3 lambda minus 8, 3, 3, 3, 3 lambda minus 8 equal to 0. Okay. Now, this is this. 3 1 plus 1 only. Okay, va? 3 1 R1 என்றது R1 plus R2 plus R3. இந்த 3 1 plus 1 அப்ப 3 lambda minus 2, 3 lambda minus 2, 3 lambda minus 2 மத்ததெல்லாம் அப்படியே இருக்கும். இப்ப இது மூணுமே ஒரே நியூமெரிக்கா இருக்கிறதுனால இதை வெளியில் எடுத்துட்டா 1 1 1. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க என்ன பண்ண போறேன், R2 ல R2 minus 3 R1. அதாவது இங்க இருந்து இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும், 3 3 3. இப்போ மைனஸ் பண்ணுங்க, 3 மைனஸ் 3 0, இதில் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 11, இது 0. அதே போல் இதில் 0 0 மைனஸ் 11. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 லாம்டா மைனஸ் 2, 1 எடுக்கும்போது இது ரெண்டும் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான், ஈக்குவல் டு 0. மற்றது எல்லாமே 0, அதனால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இது ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு, வந்ததும் இது தனியாக ஈக்குவல் டு 0, இது தனியாக ஈக்குவல் 0 பண்ணுங்கள். 3 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, 3 லாம்டா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு 2/3. இங்கே அதே போல் 3 லாம்டா மைனஸ் 11 ஈக்குவல் டு 0, 3 லாம்டா ஈக்குவல் டு 11, லாம்டா ஈக்குவல் டு 11/3. அப்போ லாம்டாவோட வேல்யூ 2/3 அண்ட் 11/3. ஓகே, ஸோ நான் ட்ரைவல் சொல்கிறதுனால டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 வச்சு லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 1.39. பை யூசிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை பேலன்சிங் பண்ண போகிறோம். எப்படி, காசியன் எலிமினேஷன் மெத்தடில். ஸோ வி ஆர் சர்ச்சிங் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர் x1, x2, x3, x4. அதாவது இங்கே என்ன வரும், x1, x2, x3, x4. 4 இது இருக்கிறதுனால 4 இதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ x1 இங்கே போட்டுக்கோ, x2 இங்கே போட்டுக்கோ, x3 x4 போட்டாச்சு. இப்போ ஈக்குவேட்டிங் தைஸ் ஈக்குவேஷன் எப்படின்னா, இப்போ கார்பனை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பனில் எவ்வளோ இருக்குது, 5 கார்பன் இருக்குது. அப்போ 5x1 ஈக்குவல் டு, இந்த பக்கம் கார்பன் எவ்வளோ இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ x3. ஸோ ஈக்குவேஷன் என்ன, 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இது வந்து கார்பனுக்கு. அடுத்தது என்ன இருக்குது, ஹைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், ஹைட்ரஜன் பார்த்தா 8 ஹைட்ரஜன், 8 இன்ட்டு x1 ஈக்குவல் டு இந்த பக்கம் 2 இன்ட்டு x4, 2 1 டைம், 8 4 டைம். ஸோ 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஆக்சிஜன் இங்கே 2, 2x2 ஈக்குவல் டு இங்கே 2x3, 1x4. ஸோ இது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணுத்தையும் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ஹோமோஜினியஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஏ பார் பி. இப்போ ஏவை நான் எழுதிட்டேன், 5 0 மைனஸ் 1 0, 4 00 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 2, 0 மைனஸ் 1. எல்லாமே நான் ட்ரைவியல்ன்றதுனால ட்ரைவியல் ஈக்குவேஷன் படி இது எல்லாமே ஈக்குவல் டு 0 தான் இருக்குது, எல்லாம் ஈக்குவல் டு 0 தான் ஆர்ச்சஸ். ஸோ இப்போ 4 5 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் இங்கே வந்துட்ட பிறகு இந்த ரோவையும் திரும்ப இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஆஸ் பர் எக்லான்க்கு இங்கே ரெண்டுமே 0 வந்துருச்சு, இது 1 மட்டும்தான் வரணும். அப்போ இதை 5 இதை 4 பண்ணால் 20 மைனஸ் 20 ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், 4R3 மைனஸ் 5R1. ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே போட்டுக்கோ, செகண்ட் ரோ அப்படியே போட்டுக்கோ, தேர்ட் ரோவில் மட்டும் 0 0 மைனஸ் 4 5 0. ஸோ ரேங்க் என்ன வருது, 3 வருது, ரேங்க் 3 வருது. ஆனால் நமக்கு அன்னோன்ஸ் எத்தனை கண்டுபிடிக்கணும், x1 x2 x3 x4 4 வருது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ ஈக்குவேஷன் எழுதுங்க, 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0 0 0. ஸோ இதில் நம்ம அசியூம் x4 ஈக்குவல் டு டி, x4 டீனா இதுலேருந்து x1 கண்டுபிடிக்கலாம், x1 ஈக்குவல் டு t/4. அப்புறம் இதுலேருந்து x3 கண்டுபிடிக்கலாம், x3 ஈக்குவல் டு 5t/4. இதை ரெண்டுத்தையும் வச்சுருக்கோம், 3 வந்துடுச்சு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பி ஈக்குவேஷன் வச்சு, ஸோ இதுலேருந்து x2 7t/4. ஓகேவா, இப்போ x1 x3 x2 x4 இங்கே வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, இதை வச்சு என்ன பண்ணுவோம். ஸோ இப்போ x1 t/4, x2 7t/4, x3ன்றது 5t/4, x4ன்றது t. சின்ஸ் நம்ம எடுக்கும்போதே இது நாலுமே பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லியிருக்கோம், எல்லாமே பை 4 இருக்கிறதுனால நான் டிஏ 4 எடுத்துக்கிறேன். அப்போ x1 1 ஆகிடும், 7 5 4 ஆகிடுச்சு.
ஸோ இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோரை அந்தந்த இடத்துல போட்டிங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே செவன், இங்கே ஃபைவ், இங்கே ஃபோர். ஸோ பேலன்சிங் தான் ஈக்குவேஷன். இப்போ எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் பேலன்சிங் பண்ணுவோம். அதே சம இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்ஸில் ஓகேவா பேலன்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.40. இஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷன் ஆஸ் அ நான் ட்ரைவியல் ப்ரூவ் தட் இது நான் ட்ரைவியல்னால் உங்களுக்கே தெரியும் டிட்டர்மினட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நான் ட்ரைவியல் எழுதும்போது டிட்டர்மினட் ஈக்குவல் டு ஜீரோ. டிட்டர்மினட் எழுதியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். ஸோ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், ஆர் த்ரீ மைனஸ் ஆர். ஸோ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி, கியூ மைனஸ் பி, ஜீரோ ஜீரோ, ஆர் மைனஸ் சி. இதை மட்டும் நான் மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரோவில் பி மைனஸ் ஏவை வெளியில் எடுக்கிறேன். அப்போ இங்கே பை வரும், இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். இதில் கியூ மைனஸ் பியை வெளியில் எடுக்கிறேன். அப்போ இங்கே பையில் கியூ மைனஸ் பி வரும், ஒன் ஜீரோ. இங்கே அதே போல் ஆர் மைனஸ் சி வெளியில் எடுத்தால் இங்கே பையில் ஆர் மைனஸ் சி ஜீரோ ஒன். ஓகே, ஸோ வி ஹாவ் இப்போ இது இந்த பக்கம் போகும்போது ஜீரோ பை ஜீரோ போயிடும். அப்போ இது மட்டும்தான் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணால் பி ப்ளஸ் பி கியூ பை பி சி ஆர் பை சி ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது பண்ணும்போது ஒன் மைனஸ் ஜீரோ அப்போ ஒன்று தான். அதே போல் ஒன்று ஒன்று. ஓகே, ஸோ இப்போ பி பி மைனஸ் ஏ இந்த இடத்துல மட்டும் நமக்கு வரணுன்றதுக்காக இந்த கியூ மைனஸ் பி இருக்குல்ல. ஸோ கியூ ஆஃப் மைனஸ் கியூ மைனஸ் பி, இது ஆர் ஆஃப் மைனஸ் ஆர் மைனஸ் சி. அப்போ என்ன ஆகும்னா பி பை பி மைனஸ் ஏ கியூ பை கியூ மைனஸ் பி ஒரு டேர்மோ மைனஸ் ஆஃப் இது ரெண்டும் கேன்சல் ஆகி மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி ஒரு டேர்மோ மைனஸ் ஆஃப் இது ரெண்டும் கேன்சல் ஆகி மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னும் மைனஸ் டூ இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் டூ. ஸோ பி பை பி மைனஸ் ஏ கியூ பை கியூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு ப்ளஸ் டூ. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இது ப்ரூவ்டு. ஸோ இந்த நான் ட்ரைவியல்னு சொன்னாவே டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஜீரோன்றதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.7 ஃபஸ்ட் சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ், அது ஹோம்ஒர்க். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன்.